இந்த மழைங்கிறது எல்லா காலத்துலையுமே பெய்ய தான் செய்யுது. ஆனால் ஒரு சில நேரத்தில் மட்டும் இந்த மழை பெய்யுறது வந்து புயலால் பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. வேறு சில நேரத்தில் இது காற்றழுத்த தாழ்வு பகுதியால் பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. இந்த புயலுக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கும் என்ன வித்தியாசம், இதெல்லாம் எப்படி உருவாகுது, இந்த புயல் கரையை கடக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த புயலை பற்றி தெரிஞ்சுக்க நாம் முதல்ல இந்த நெருப்பு மட்டும் இல்லை, எந்த நெருப்பாக இருந்தாலுமே அது எப்பயுமே மேல் நோக்கியே தான் அறியும். கவனிச்சிருக்கீங்களா அது ஏன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தே புயலுக்கு நெருப்புக்கு நல்லா சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நெருப்பு எப்பயுமே ஏன் மேல் நோக்கியே எரியுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே நாம் புயலை பற்றி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக முழுசாக பாருங்க. இப்போது நம்ம இந்த தீக்குச்சியை பற்ற வச்ச உடனே இந்த நெருப்பு உருவாகிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற காற்றெல்லாம் உடனே சூடாக ஆரம்பிக்கும். சூடான உடனே அந்த காற்றோட அழுத்தம் கொஞ்சம் குறையும். பொதுவாகவே சூடான காற்று மேல் நோக்கி தான் நகர ஆரம்பிக்கும். அப்படி இந்த நெருப்புக்கு பக்கத்தில் இருக்கிற காற்று சூடானதுனால அந்த காற்று மேலே போகும் இல்லையா, மேலே போனதால் கீழே அந்த இடம் இப்போ ஃப்ரீயாக இருக்கும். ஃப்ரீயாக இருக்கிற அந்த இடத்துக்கு வெளியேருந்து காற்று உள்ளே வரும், வந்து இந்த நெருப்பால் மறுபடியும் அது சூடாகும். சூடான காற்று மறுபடியும் மேலே போகும், மறுபடியும் வெளியிலேருந்து காற்று வரும். இந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறதால தான் இந்த நெருப்பு இந்த காற்று போகிற இப்படி போகிற அந்த திசைக்கு ஏற்ற மாதிரி அந்த நெருப்போட வடிவமும் மாறி அது எப்பயுமே மேல் நோக்கியே எரியுது. சரிடா, இதுக்கும் புயலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே பேட்டர்னில் தான் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது வந்து புயலாக மாறும். இப்போது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறதுக்கு முக்கியமான தேவை எதுன்னு கேட்டிங்கன்னா, அது கடல் தான். ஏன்னா கடலில் தான் வெப்பமும் ஈரப்பதமும் தொடர்ந்து ஒரே நேரத்தில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். கடலோட மேல் பகுதி வந்து 26-27 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் ஆகி அந்த மேல் பரப்புலேருந்து கீழே ஒரு 150 மீட்டர் வரைக்கும் அதே வெப்பநிலை, அந்த 26-27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அங்கேயும் மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா அது மேலே இருக்கிற காற்று வந்து சூடாகும். இப்போ சூடாகிற காற்று வந்து அதோட அழுத்தம் குறையும். இப்போ தீக்குச்சியில் என்ன சொல்லியிருந்தோம், சூடாகிற காற்று வந்து மேலே போகணும்னு சொல்லியிருந்தோம்ல, அதே மாதிரி இங்கேயும் அந்த சூடான காற்று மேல் நோக்கி நகர ஆரம்பிக்கும். இப்படி மேலே போகிற அந்த காற்று வானத்தை எட்டின உடனே அதோட வெப்பநிலை குறைஞ்சி அது குளிர்ந்த காற்றாக மாறும். இப்போது கீழே கடல் தண்ணி நார்மலாகவே எப்பயுமே வந்து ஆவியாகிட்டுருக்கனால அந்த ஆவியும் மேலே போய் குளிர்ந்த காற்றோட சேர்ந்து அது மேகமாக உருவாகும். இப்போது கீழேருந்து காற்று மேலே போனதுனால அந்த இடம் ஃப்ரீயாக இருக்கும்ல, அந்த இடத்துக்கு நாம் அந்த நெருப்பு குச்சியில் சொன்ன மாதிரியே ஃப்ரீயாக இருக்கிற இடத்துக்கு வெளியிலேருந்து குளிர்ந்த காற்று வேகமாக ஓடி வரும். அப்படி வர அந்த காற்றும் இந்த தீக்குச்சிக்கு சொன்ன மாதிரியே அதுவும் சூடாகும். சூடாகிறதுனால அதோட அழுத்தம் குறையும், அதுக்கப்புறம் அது வந்து மேலே போகும். மறுபடியும் வெளியிலேருந்து காற்று வரும், அது வந்து சூடாகும், அழுத்தம் குறையும், மறுபடியும் அது வந்து மேலே போகும். இந்த ப்ராசஸ் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறதால அங்கே இருக்கிற அந்த காற்றோட அழுத்தம் தொடர்ந்து கம்மியாக இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி ஒரு குறிப்பிட்ட பகுதியில், கடல் மேலே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த காற்றோட அழுத்தம் தொடர்ந்து கம்மியாக இருந்துக்கிட்டே இருக்கிறதால தான் அந்த பகுதியை காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும், ஏன் இந்த 26-27 டிகிரி செல்சியஸில் தான் கடல் காற்று சூடாகுமா, மற்ற நேரத்துலேயும் தான் சூடாக போகுது, அப்போலாம் ஏன் புயல் உருவாக மாட்டேங்குது அப்படின்னு. என்னென்னா, இந்த 26-27 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த கடல் தண்ணி சூடாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட சேர்த்து இந்த தாழ்வு பகுதி உருவாகிறதுக்கு இன்னும் ஒரு 5 விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்னென்னா, கீழே கடலோட மேல் பகுதியிலேருந்து மேலே ஒரு 5000 மீட்டரில் அங்கே இருக்கிற காற்றோட ஈரப்பதம் வந்து சுற்றி இருக்கிற காற்றோட கம்மியாக இருக்கணும். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து கீழேருந்து காற்று மேலே போய் சூடான காற்று குளிரும்னு சொன்னோம்ல, அதுக்கேற்ற கண்டிஷன்ஸ் வந்து மேலே சரியாக இருக்கணும். அப்புறமா அந்த தாழ்வு பகுதி உருவாகிற இடம் வந்து பூமியோட மையத்திலேருந்து கரெக்டாக வந்து ஒரு 500 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கணும். இப்படி ஒரு 5 கண்டிஷன்ஸ், வேறு கண்டிஷன்ஸ் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கரெக்டாக நடந்து கூடவே நம்ம முன்னாடி சொன்ன காற்று உள்ளே வர்றது, வெளியிலேருந்து காற்று உள்ளே வர்றது சொன்னோம்ல, அதுவும் கரெக்டாக நடக்கும் போது தான் அதை வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதின்னு சொல்லுவாங்க. காற்றழுத்த தாழ்வு பகுதி சரி. அப்போது புயல்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புயல், காற்றழுத்த தாழ்வு பகுதி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம், இது எல்லாத்தையுமே அந்த காற்று எந்த வேகத்தில் சுற்றுது அப்படிங்கிறத பொறுத்து தான் சொல்லுவாங்க. ஒரு மணி நேரத்துக்கு 31 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும்போது தான் அதை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம முன்னாடி வந்து கீழேருந்து சூடான காற்று மேலே போய் அது குளிர்ந்து அதுக்கப்புறம் மேகமாகும்னு சொன்னோம்ல, அந்த சூடான காற்று மேலே போய் குளிர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அது தனக்குள்ளே இருக்கிற வெப்பத்தை வெளியே ரிலீஸ் பண்ணி தான் அது வந்து குளிரும். அப்படி ரிலீஸ் ஆகிற அந்த வெப்பம் ஒரு எனர்ஜி, அதாவது ஒரு ஆற்றலை அந்த கீழே இருக்கிற தாழ்வு பகுதிக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த தாழ்வு பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பெற ஆரம்பிக்கும். வலுப்பெறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அதோட காற்று வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேகத்தை வந்து கூட்டும். அப்படி வேகமாக சுற்றுற காற்று ஒரு மணி நேரத்துக்கு 32-51 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிச்சு அப்படின்னா, அதை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னும், 52-62 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும்போது அதை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலைன்னும், 63-87 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும்போது தான் அதை புயல்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக அந்த புயல் காற்றே 88-117 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றாக வீசும்போது அதை தீவிர புயல்னும், 118-165 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும்போது அதை மிக தீவிர புயல்னும், 165-221 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும்போது அதை கடும் தீவிர புயல்னும், கடைசியாக அந்த 222 கிலோமீட்டர் வேகத்துக்கும் மேலே அந்த காற்று வீசும்போது அதை அதிதீவிர புயல்னும் சொல்லுவாங்க. சரி, இப்போது உள்ளே அந்த ஒரு இடத்துல மட்டும் காற்றோட அழுத்தம் கம்மியாக இருக்கும்னு சொன்னோம்ல, அந்த இடத்த தான் புயலோட கண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டிவிலெலாம் புயல்னு சொல்லி வெள்ளக்கடலாம் ஒன்று நகர்ந்து வர மாதிரி காமிப்பாங்க, அதில் நடுவில் மட்டும் ஒன்றுமே இல்லாமல் பிளாங்காக இருக்கும்ல,
அதுதான் புயலோட கண் பகுதி. அந்த கண் பகுதியை சுற்றி இருக்கிறத ஐவால், அதாவது சுவர் பகுதி, அப்படி அந்த புயலோட சுவர் பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சுவர் பகுதி தான் இருக்கிறதுலே ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ கடைசியாக புயல் கரையை கடக்கிறது அப்படின்னா என்னங்கிறதுக்கு வருவோம். இப்போ சமீபத்தில் கூட சென்னையை வந்து ஒரு தாழ்வு பகுதி வந்து கடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னா என்னென்னா, வங்காள விரிகுடாவில் உருவான அந்த தாழ்வு பகுதி மெதுமெதுவாக நகர்ந்து சென்னையோட தரைப்பகுதிக்கு வந்துச்சு. வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வீரியம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இது சென்னைக்கு மட்டும் இல்லை, எந்த ஊரில் புயல் கரையை கடந்தாலும், அதாவது எந்த ஊரில் இருக்கிற தரையை வந்து அது அந்த புயல் தொட்டுச்சுனாலும் அதோட வீரியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதை தான் புயல் கரையை கடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஏன்னா, நான் முன்னாடியே சொன்னது தான், ஒரு தாழ்வு பகுதி உருவாகிறதுக்கும் அது புயலாக மாறுறதுக்கும் அதுக்கு வெப்பமும் ஈரப்பதமும் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த தாழ்வு பகுதி தரையை நோக்கி வருது அப்படின்னா அப்போவே அதுக்கான வெப்பமும் ஈரப்பதமும் கிடைக்காம போயிட்டு, அதனால தான் அந்த தாழ்வு பகுதி தரையை நோக்கி வந்த உடனே அதோட வீரியம் குறைய ஆரம்பிக்குது. வீரியம் குறையுதுன்னா அப்புறையா வந்து புயல் கரையை கடக்கும்போது வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, அந்த புயலோட சுவர் பகுதிக்கு தான் அதிகமான சக்தியும் அதிகமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு. அந்த சுவர் பகுதி தரைப்பகுதியோட நேரடி தொடர்புக்கு வரும். அப்படி வர்றதால அந்த புயல் என்ன வேகத்தில் வீசுதோ, அந்த புயல் காற்று என்ன வேகத்தில் வீசுதோ, அதுக்கேற்ற மாதிரி நம்ம தரைப்பகுதியிலையும் காற்று அதிகமாகவும் பாதிப்புகளும் அதிகமாகவும் ஏற்படும். அப்படிங்கிறதுனால தான் யாருமே வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த புயல் காற்று என்ன வேகத்தில் வீசுது அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த கரையை கடக்கிறது, புயல் கரையை கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம். ஒரு சில நேரத்துலலாம் அந்த தாழ்வு பகுதி வலுவிழந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, இது என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த தாழ்வு பகுதி உருவாகிறதுக்கு ஒரு ஆறு கண்டிஷன் சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த ஆறில் ஏதாவது ஒன்று நடக்காமல் போயிருச்சுனாலோ, பாதிலே இப்போ வந்து அந்த கடலோட தரைப்பகுதி வந்து 26-27 டிகிரி செல்சியஸில் இல்லாமல் போயிருச்சுனாலோ, இல்லைனா வந்து காற்று அந்த 5000 மீட்டரில் வந்து தேவையான ஈரப்பதத்தை கொடுக்காமல் போயிருச்சுனாலோ, அந்த மாதிரி சமயத்துலலாம் இந்த தாழ்வு பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழக்க ஆரம்பித்து கடைசியாக அது மொத்தமாக காலி ஆகிடும். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, புயல் இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் வந்து வெப்பசலனத்தால் மழை பெய்கிறது, வேறு சில நேரத்தில் வந்து வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியினால் மழை பெய்கிறது அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத முடிஞ்சால் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து சொல்கிறோம். இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை பற்றி உங்கள் நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அறிவியல் சம்மந்தப்பட்ட இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தேநீர் இடைவேளை சயின்ஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சே, அன்னைக்கும் பார்த்து இவ்வளோ இருக்குது, இவ்வளோ வெக்கையாக இருக்குது. என்ன கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுருந்தா வெயில் அதிகமாக தான் அடிக்கலாம். டே, வெயில் சூரியன்ல இருந்து வருது, அதிகமாக வெயில் அடிச்சா அதிகமாக இருக்க போகுது, கம்மியாக வெயில் அடிச்சா கம்மியாக இருக்க போகுது. இதுக்கும் கருப்பு சட்டைக்கு என்னடா சம்மந்தம்? இருக்கே சம்மந்தம் இருக்கே, மற்ற ட்ரெஸ் போட்டிருக்கவங்களோட கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுருக்கவங்களுக்கு வெயில் அதிகமாக தெரியும், அதுதான் உண்மை. உண்மையா? என்ன உண்மை, எங்க நிரூபிச்சு காட்டு. ஓகே, நான் நிரூபிச்சே காட்டுறேன். நிரூபிச்சு காட்ட போறியா? எப்படிடா? இப்போ இதுதான் இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டர். இந்த தெர்மாமீட்டரை இப்படி ஓ முன்னாடியோ இல்லைன்னா ஏதாவது பொருள் முன்னாடியோ செக் பண்ணாலே அது எவ்வளோ டெம்பரேச்சர், அதாவது அது எவ்வளோ சூடாக இருக்குது அப்படிங்கிறத அது வந்து காமிச்சிடும்.